ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 7.2 பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அச்சம் காரணமாக அனைவரும் வீதியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதியில் 7.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 5.5 ரிக்டர் முதல் 7.2 ரிக்டர் வரை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதால் ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் உற்சாகமாக புத்தாண்டு கொண்டாடி வரும் சூழலில் ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதியில் 7.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆழிப்பேரலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. போன்ஷு அருகே 13 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மை பேராசிரியர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். 7.2 அப்படின்னு ரிக்டர் அளவில் பதிவாச்சுன்னா அது என்னென்ன தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 7.2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருந்தால், ஆக்சுவலாக வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து கடலில், நிலத்தில் இருந்தால் வந்து நிலத்தில் செட்டில்மெண்ட்ஸ் அதாவது பில்டிங்லாம் இருக்கிற ஏரியாவில் வந்தால் இதனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிலநடுக்கங்கள் வந்து அதிகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள பகுதிகள் தான். இப்போ வந்திருக்கிற நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா கடலில் வந்திருக்கு. எப்பயுமே வந்து கடலில் வந்து ஒரு 6 மேக்னிடியூடுக்கு மேலே வந்து மேலும் கீழுமாக தட்டுகள் நகரும் போது வந்து சுனாமி வர வாய்ப்புள்ள பகுதிகளாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஜப்பானில் வந்திருக்கிறதும் வந்து அந்த மாதிரி தான் வந்து கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு வந்து தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். சுனாமி வந்தால் இதனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். கடலில் வந்தாலும் இப்போ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, நிலநடுக்கம் தாங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ள கட்டிடங்களை தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ வந்தாலும் பாதிப்புகள் வந்து அந்த அளவு பெரிய அளவு இருக்காது. சுனாமிக்கான எச்சரிக்கையை எப்படி பார்க்கலாம் சார்? அதுதான் இப்ப சொன்ன இல்லைங்களா, இப்ப 6 மேக்னிடியூட் வந்து கடல்ல வந்து தட்டுகள் வந்து இப்ப கண்டங்களுடைய தட்டுகள் வந்து நகர்றது பாத்தீங்கன்னா 3 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து ஒரே நேர்கோட்டில் நகரும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒரே நேர்கோட்டில் நகரும், இன்னொன்னு வந்து மேலும் கீழும் நகரும், இன்னொன்னு வந்து ஒண்ணு கீழே இன்னொன்னு வந்து ரொட்டேட் பண்ணி நகரும். ஆக்சுவலா இப்ப மேலும் கீழும் நகரக்கூடிய தட்டுகளாக இருந்தால் சுனாமிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலா ஒன்னோட ஒன்று நகர்றது வந்து இருக்கும்போது இந்த நீர் வந்து ஒரு பக்கம் வந்து இறங்கி ஏறது வாய்ப்புகள் கம்மி, அதனால வந்து சுனாமிக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்னோட ஒன்று கீழே மேலேயும் ஏறி இறங்கும் போது நமக்கு வந்து சுனாமிக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். சார், பொதுவாக நம்ம வந்து புயல் வருது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம், மழை வரப்போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். தொழில்நுட்பங்கள் வந்து இன்னும் வளர வேண்டியது இருக்கா? இந்த மாதிரி சுனாமி வரப்போகுது அல்லது இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? இருக்கு சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பூகம்பத்திற்கு இது கிடையாது, இப்போ சுனாமிக்கு வந்து ஏற்கனவே இருக்கு. இப்போ சுனாமியை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரியிலையுமே வந்து இப்போ சுனாமி எச்சரிக்கை விடுக்கிறதுக்கான டெக்னிக் வந்து இப்போ வந்துடுச்சு. ஆக்சுவலாக சுனாமி எப்போ வரும் அப்படின்னா பூகம்பம் வந்து கடலுக்கு அடியில் வரும்போது தான் நமக்கு வந்து சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நிலத்தில் வரும்போது அதற்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக்சுவலாக வந்த பிறகு தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ சுனாமி கூட என்னென்னா கடலுக்கு அடியில் பூகம்பம் வந்த உடனே வந்து இது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ பயன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதற்கான எச்சரிக்கை மையங்கள் வந்து இப்போ உலக அளவில் இருக்கு. இப்போ என்ஓஏன்றாங்க, இன்காய்ஸ்ன்றாங்க, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே மையங்கள் வந்து நிறைய இருக்கு. இவங்க வந்து இப்போ ஜப்பான் சுனாமி வார்னிங் சென்டர்ல இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் நிலநடுக்கம் வந்த உடனேயே அது எந்த அளவு கரைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் சேரும் அப்படின்றத, எவ்வளோ தூரம் வந்து ஹைட் வரும், எவ்வளவு தூரம் கடல்ல கடற்கரையை சேரும் அப்படின்றத வந்து ஈஸியா அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இதற்கான டெக்னிக் இப்ப வந்துருச்சு. ஆனா பூகம்பம் எப்ப வரும், எந்த நேரத்துல வரும், எப்படி வரும்ன்றத வந்து இது வரைக்கும் கணிக்க முடியாது.
இதுவே தரைப்பகுதியில் 7.2 அப்படின்னு பதிவாகி இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கும். கடல் பகுதின்றதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இணைப்பில் இருங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.